ஜாகுவார் மாஸ்டர் இந்த நிமிஷம் இந்த நிமிடம் இல்லை சார் உண்மை சார் பாருங்க நான் பார்த்துருக்கேன் சார் திணிக்கல் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயார் பசங்க எலெக்ஷன் மிக நல்ல முறையில் ஓய்வு பெற்ற நீதியரசன் ஐயா கே என் பாஸ் அவர்கள் தேர்தல் அதிகாரியாக மிக நல்ல முறையில் மிக மிக நல்ல முறையில் அவர் சிரித்த முகமாக எல்லோரும் பண்போடும் பாசத்தோடும் பழகி இந்தளவு இந்த தேர்தலை நல்லபடியாக நடத்தி கொடுத்த அவருக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த சங்கத்தில் வந்து நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். மாற்றில் இருந்தும் வந்திருக்காங்க, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த சங்கத்தை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா எல்லாருமே பவர்ஃபுல்லான தான் வந்திருக்கோம், யாரும் அப்படி சாதாரண ஆள் இல்லை. அதனால் இப்போ இந்த நிமிஷம் போன நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வேறு வேறு பக்கமாக இருந்தால் கூட இந்த நிமிஷத்துலேருந்து நாங்கள் எல்லாமே ஒன்று. அது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த சங்கத்தை இந்தியா லெவலில் நம்பர் ஒன்னாக கொண்டு வர்றதுக்காக பாடுபடுவோம். அதே மாதிரி இந்த தயாரிப்பாளருக்கு வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் களையப்படும். இன்னையிலேருந்து அதை களையிறதுக்கான முதல் வேலையை அதை பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இடம் நம்ம உறுப்பினருக்கு பிரித்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக மெடிக்கல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை வந்து இன்னும் அகலப்படுத்தி பெருசாக்கி தரப்படும். எங்கள் எங்கள் உறுப்பினர் குழந்தைங்களுக்கு மெடிக்கல் சீட்டு இன்ஜினியர் சீட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அதை வந்து தீவிரமாக முயற்சி எடுத்து வரும் ஆண்டில் எந்த வீடு குழந்தைங்களுக்கு டாக்டர் சீட்டை ஃப்ரீயாக வாங்கி தரப்போம். அதுக்கான முயற்சி அப்படியே எடுத்தேன். மேலும் வந்து எங்கள் படம் எடுத்து பாதியிலே நிற்கிற படத்தை முதல்ல கண்டறியப்பட்டு அதை மீண்டும் துளிர் விட செஞ்சு அந்த படத்தை முடிச்சு கொடுப்போம். நான் ஏற்கனவே அறிக்கையில் சொன்ன மாதிரி செட்டாப் பாக்ஸ் மூலயமா படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. 2.5 கோடி பேர் செட்டாப் பாக்ஸ் இருக்காங்க, அதில் 1 ரூபா கொடுத்தா கூட 2.5 கோடி பேர் ஒரே நாளில் வந்துடும். ஸோ அதுக்கான முழு முயற்சியை எடுப்போம். அந்த இரண்டு உயர்வதற்காக என்னென்ன செய்யணுமோ அத்தனை பேரும் கரம் கொடுத்து தேர்தலை ஜெயித்தவங்க மட்டுமல்ல தோல்வி அடைந்தவர்கள் கூட வந்து எங்களுக்கு உதவி செய்வாங்க, செய்யணும். ஏன்னா அவங்கள கேட்டுக்கிறேன், தோல்வி என்பது வாழ்க்கையில் ஏறும் ஒரு படிக்கட்டு தான். இந்த படிக்கட்டில் வழுக்கவும் செய்யணும், ஏறவும் செய்யலாம். குதிரை எப்பவுமே உளுந்தோட எழுச்சிடும். அந்த மாதிரி தோல்வியோட அடைந்தவர்கள் எதுக்கும் மன கஷ்டப்படாமல் எந்த அணியில் இருந்தாலும் அவருக்கு கஷ்டப்படாமல் அவங்க மீண்டும் இந்த கில்டுக்காக உழைக்கணும், உழைக்க வரணும். ஏன்னா ரெண்டு மூணு பேர் தோல்வி வெற்றி வாய்ப்பு இருந்தவங்க கூட எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அது கவலைப்பட வேண்டாம், எல்லாருக்கும் அது என்ன நம்ம நினச்சோமோ அது நடக்கும்னு அது நல்லா இருக்குது. எவ்வளோ வாக்கு நம்ம பெற்றிருக்கீங்க? எவ்வளோ வாக்கு நம்ம பெற்றிருக்கீங்க? 7 தலைவருக்கு போட்டி, அதில் சுமார் 300 வாக்குகள் பெற்றிருக்கோம். ஏன்னா 600 ஓட்டு தானே வந்துருக்கு. கோழிங்க 300 ஓட்டு வாங்கியிருக்கோம். 11 வாக்கில் 50% வாக்கு பெற்றிருக்கேன். 50%? ஏன்னா ஓட்டு வந்து நிறைய வந்து இந்த வாட்டி என்னன்னு தெரியல. ஓட்டு அவர் மட்டும் இல்லை, ஓட்டு போட்டதுலேயே வந்து நிறைய வந்து கள்ள ஓட்டுன்னு சொல்லுவாங்களே, ஒரே எனக்கு போட்டிருக்காங்க.